தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன குனிய வச்சு தலையில குடுத்துட்டீங்களே சார், வெயிட் தாங்க முடியல. ஐயோ நாகராஜன் சார், ஒரு கை கொடுங்க. இதுக்கே ஏன் வருத்தப்படுற? இந்த மாதிரி தூக்கி தூக்கி தான் நாங்க பெரிய ஆளானோம். உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் தமிழ்நாடு காவேரி வருதோ இல்லையோ டகல்கா வந்துடுச்சு. டகல்கானா? இது கூட தெரியாதா, நம்ம கையில யார் எதை கொடுத்தாலும் அது கேமராவில பதிவாயிடுது, அது பிளாஷ் நியூஸோட பாஸ்டா. சார், இப்ப கூட உங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரனுக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தீங்களே, அது கூட கேமராவில பதிவாயிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். சார், நீதிமன்றத்துல இப்ப நியாயம் கிடைக்குதான் சார். ஏண்டா என்ன இப்படி பயமுறுத்துறேன்? மாட்டினா கூண்டோட கம்பி ஏண்ட வேண்டியிருக்கும். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இத பாரு தம்பி, ரோடு கான்ட்ராக்டுக்காரங்க நமக்கு லஞ்சமா கொடுத்துட்டு போறது 50 கோடி. அப்புறம் இந்த கோவிந்தா சிட்டு ஃபண்டுங்கிற பேர்ல ஜனங்களை ஏமாத்தி நாம கொள்ளையடிச்சது 150 கோடி தான். அதை பத்திரமா எடுத்து உள்ளவை. மொத்தம் 200 கோடி. எது எப்படியோ நம்ம வீட்டு கஜானா ரொம்பனா போதும். எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது நடந்துச்சா? எனக்கு 1008 டென்ஷன் இருக்கும். நீ இங்க வரது யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பத்தி எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. என்ன பாக்க இங்க வராதன்னு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? இவ்வளவு சீரியஸா கேட்டா என்னது சொல்வேன்? எனக்கு என்னவோ உங்களை பாக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இங்க வந்தேன். சில கேள்விகளுக்கு இந்த உலகத்துல பதிலே கிடைக்காது தெரியுங்களா? அது தெரிஞ்சிருந்தா என்ன இப்படி கேட்டுக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சாலும் 4 பேர் தப்பா நினைப்பாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? கண்ணில் பார்த்தாலே நிறைந்திருக்கும்.